வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தது என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி வவுச்சர் பார்த்துருந்தீங்க ஸோ இன்வென்ட்ரி வவுச்சர் வந்து டெலிவரி நோட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ டெலிவரி நோட்டும் ரிஜெக்ஷன் இன்னும் எது சம்மந்தப்பட்டதுன்னா டெலிவரி நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சம்மந்தப்பட்டது ஸோ அந்த டெலிவரி பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரிஜெக்ஷன் இன் அப்படின்ற அந்த வவுச்சர் போட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாமே என்னது இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட வவுச்சர் so it will நாட் அஃபெக்ட் அக்கௌண்டிங் voucher ஸோ so அக்கௌண்டிங் voucher இது அஃபெக்ட் பண்ணாது நம்ம ஒரு ஜென்ரல் நான் இது எடுக்கிறதுக்காக என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது என்னென்ன டெலிவரி வேணும் அப்படின்ற அந்த இது இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இன்வென்ட்ரி வாட்சர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்ஷன் அதே மாதிரி ரெசிப்ட் நோட்டும் அப்புறம் ரிஜெக்ஷன் அவுட்டும் ஸோ இதுலேயே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் ரெசிப்ட் நோட் எது சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ரெசிப்ட் கிடையாது ரெசிப்டுன்றது வேறு இது ரெசிப்ட் நோட்டு இது ஸோ என்ன ஷார்ட்கட் கீனா எஃப் நைன் அப்படின்றது பர்ச்சேஸு ஸோ ஆல்ட்டு ப்ளஸ் எஃப் நைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்டு நம்ம ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த மாதிரி ரிசிப்ட் நோட் போடும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பியும் அந்த பொருளை ரிட்டன் பண்ணுருவாங்க ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை தவிர நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டாக் ஜோனல் ஸோ இந்த மூணு தான் எனக்கு பார்க்க போகிறோம் ரெசிப்ட் நோட்டு ரிஜெக்ஷன் அவுட்டு ஸ்டாக் ஜோனல் கான்செப்ட் எல்லாம் சேம் தான் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுங்க அவ்வளோதான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ரெசிப்ட் நோட்டில் இங்கே பாருங்கள் ஸோ ரெசிப்ட் நோட் வவுச்சர் யூஸ் டு ரெக்கார்ட் த கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த சப்ளையர் வித்தவுட் எனி பர்ச்சேஸ் பில் ஸோ இதனா வச்சுங்க இந்த பர்ச்சேஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம இன்வாய்ஸ்லாம் எதுவும் போடல ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ன்னு மட்டும் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணாமல் அவங்ககிட்ட ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் அதுதான் ரெசிப்ட் நோட் இட் இஸ் த ஆத்திகேஷன் ஃபார் த கூட்ஸ் ரிசீவ்டு இட் இஸ் சிமிலர் டு டெலிவரி நோட் ஸோ டெலிவரி நோட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு குட்ஸை வாங்கியிருக்கோம் அப்படின்றது ஒரு ஆத்தென்டிகேஷன் ஒரு ப்ரூஃப் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டியில் பாருங்கள் ஸோ ஆன் ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஸோ ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ் கம்பெனி ரிசீவ் டென் நம்பர்ஸ் ஆஃப் ஹெச்பி லேசர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அட் ரூபீஸ் டென் தௌசண்ட் ஈச்சுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்றது அமௌண்ட்டு கிடையாது அது மாடல் நம்பர் அது ஸோ ஹெச்பி லேசர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அட் ருபீஸ் டென் தௌசண்ட் ஈச் ஃப்ரம் எம் ஸ்லாஷஸ் சைபர் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்டோர்டின் மெயின் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன் மெயின் லொக்கேஷன்னா மெயின் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க சரி இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சைபர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற லெட்ஜர் இல்லை ஸோ எது கீழே க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க அண்டர் சண்ட்ரி கிரெடிடாஸ் கீழே க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்ட்டி நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு அதுக்கு பிஃபோராக பாருங்கள் டேலி ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு அதௌண்டிங் ஓச்சர்குள்ளே போய்ட்டும் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக இன்வென்ட்ரி ஓச்சர்கொள்ளையும் போகலாம் ஸோ இன்வென்ட்ரி ஓச்சர்குள்ளே போனிங்கன்னா அந்த ஸ்கிரீன் வருது இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ட் நோட்டு போட போகிறோம் ஸோ ரெசிப்ட் நோட்டுக்கு என்ன கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் எஃப் நைன் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் லைனாக இருந்ததுன்னா ஆல்ட்டு டபுள் லைன் இருக்கிறதுலாம் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சரி இப்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெசிப்ட் நோட் ஃபஸ்ட் என்ட்ரி போட போகிறோம் ஸோ த இஸ் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டியில் ஆன் ஒன் எயிட் ஸோ முதல்ல டேட் மாற்றிங்க ஒன் எயிட் போட்டுருங்க என்ட்ரு பண்ணுங்கள் சேம் பார்ட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது அது இங்கே இல்லை ஆல்ட்டு சீ கொடுங்க எம் ஸ்லாஷ் எஸ் ஸோ மெஸ்ஸஸ்ன்னு வரும் இல்லை மேனுஃபேக்சர்ஸுன்னு வரும் ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி போடுங்க எம்ஸ்லாஷஸ் சைபர் ஓகேங்களா சாஃப்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள் அண்டர் சன்ரி கிரெடிட்டா குள்ள போடணும் அப்படியே என்டர் பண்ணிகிட்டே வந்துடுங்க சேவ் பண்ணுங்க ஸோ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்ததோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக வரும் ஸோ அதுவும் நீங்கள் தேவைப்படும் போது அப்படியே சப்ளை டீட்டெயில்ஸு அவங்களோட சேல்ஸ் டெக்ஸ் நம்பரு அட்ரெஸு ரெஃபரன்ஸ்லாம் போட்டுக்கலாம் போட்டு சேம் இது என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் மெயினாக என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துருவீங்க நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டே வரும்போது ஒரு சில டைமில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்காம என்ட்ரு பண்ணிட்டா இதெல்லாம் எதுக்கிட்ட போயிடும் பர்ச்சேஸ் ரிட்டன் போயிடும் ஈவன் தோ நீங்கள் ரெசிப்ட் நோட்டில் போட்டிருந்தாலும் அது பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்ற அது அதுக்கே இருக்கிற ஓச்சர்லையோ போயிட்டு மேட்ச் ஆகிடும் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ்ன்றது கரெக்டாக பார்க்கணும் பர்ச்சேஸ் டைப் ஆஃப் லெஜரில் பர்ச்சேஸ்ன்றதை பாருங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் பண் ஒர்க் பண்ணதெல்லாம் சேம் தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ நியூ நம்பர்லாம் போட்டுறாதீங்க குடோன் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க மெயின் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டென் நம்பர்ஸு ரேட் வந்து அவங்களே டென் தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்க அதே அமௌண்ட் தான் இங்கேயும் காமிக்குது அப்படியே டென் தௌசண்ட் மென்ஷன் பண்ணுறேங்க ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் மறுபடியும் என்டர் பண்ணுங்கள் ஸோ வேறு எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது மறுபடியும் என்டர் மறுபடியும் என்டர் ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக முடியும் போது சேவ் பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கம்பெனி ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் வவுச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது இது கம்பெனி ரிசீவ்ட் அப்படின்னா இப்போ வழக்கமாக ரிசீவ்ட்னு ஒரு வேர்டு கொடுத்தா அது என்ன சொல்லுவாங்க ரெசிப்டோட வவுச்சரில் போடுவோம் பெய்டும் கொடுத்தா பேமெண்ட்டில் ஓச்சிட்டு போட்டிருப்போம் ஓகே அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டுன்னு கொடுத்துட்டாங்க கம்பெனி டெலிவர்டுன்னு கொடுத்தா அப்போ ஈஸியாக நமக்கு தெரியும் டெலிவரி நோட் அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷனில் கம்பெனி ரிசீவ்டு ஒரு வேர்டு வரும் வெறும் ரிசீவ்ட் மட்டும் வந்ததுன்னா அது எதில் போடுவீங்க ரெசிப்ட்ல போடுவீங்க என்ட்ரிய ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கம்பெனி ரிசீவ் கம்பெனி தான் அந்த ப்ராடக்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்ற மீனிங் அது ஸோ அது மாதிரி கம்பெனி ரிசீவ்னு ஒரு வேர்டு வந்துன்னா அது என்ன சொல்லுவாங்க ரெசிப்ட் நோட் அப்படின்ற வேர்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த டைப் ஆஃப் ஹோச்சர் தான் சொல்லுவாங்க ஸோ முடிச்சுட்டு சேவ் பண்ணிங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் டிஸ்பிளே போய் புக் போய் பார்க்கலாம் எக்ஸைஸ் சம்லாம் போகிறது இல்லை நான் கிளாஸ்க்காக வந்து வெறும் எக்ஸாம்பிள் சம் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எக்ஸைஸ் சம்ஸ் இருக்கிறதுலாம் போடுங்க அதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸைஸ் சம்ஸ் இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு எக்ஸைஸ் சம்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் அவுட் ஒர்க் ஆகும் அப்புறம் ரிஜெக்ஷன் இன்னு ஸோ டெலிவரி நோட்டில் எல்லா என்ட்ரியும் போட்டினா தான் ரிஜெக்ஷன் இன்னில் எல்லாத்தையும் போட முடியும் அது மாதிரி ரெசிப்ட் நோட்டில் எல்லா என்ட்ரியும் போட்டினா தான் ரிஜெக்ஷன் அவுட்லேயும் எல்லா என்ட்ரியும் போட முடியும் ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூவில் பாருங்கள் இட் இஸ் என்டர் த கூல்ஸ் ரிஜெக்டட் பை எஸ் டு த சப்ளையர் நமக்கு யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இந்த கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறோம் திரும்பியும் கொடுக்குறோம் இதனால் டேமேஜ் ஆன பொருள்னால திரும்பியும் அவங்கக்கிட்டயே கொடுக்குறோம் ஸோ இதை எப்படி சார் மென்ஷன் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆன் ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரிட்டர்ன்ட் ஒன் ஹெச்பி லேசர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பிகாஸ் ஆஃப் டேமேஜ் டு எந்த கம்பெனி நம்ம ரெசிப்ட் நோட் போட்டு வாங்கணுமோ அதே கம்பெனிக்கு திரும்பியும் கொடுப்போம் ஸோ அதில் இந்த கம்பெனி நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கம்பெனி நேம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி போட இல்லைன்னா வராது ஸோ இப்போ கொடுத்து ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண போகிறேன் ஸோ ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு என்ன ஷார்ட் கீ அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கு பாருங்கள் சேம் அதே மாதிரி ஆல்ட்டு எஃப் சிக்ஸு கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் அவுட் அப்படின்ற அந்த வவுச்சர் ஓப்பன் ஆகும் ஸோ ரிஜெக்ஷன் அவுட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ரொம்ப முக்கியம் ஸோ எஃப் டூ கொடுங்க எஃப் டூ கொடுத்தீங்கன்னா டேட் உங்களுக்கு பாருங்கள் ரிஜெக்ஷன் அவுட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸு ஸோ கொடுத்துட்டாச்சு கொடுத்த உடனே லெஜ்ஜர் அக்கவுண்ட் கேட்குது லெஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஸ்லாஷியஸ் சைபர் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் அதோட அட்ரஸ் ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் போடுங்க இல்லை நீங்கள் ஜென்ரலாக ஒரு அட்ரஸ் போட்டுருங்க போட்டு கொடுங்கியூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பி ஹெச்பி லேசர் ஸோ இதுலேயும் என்ன பண்ணும் நாட் அப்ளிகபிள்னு தரணும் சப்போஸ் நாட் அப்ளிகபிள் தராமல் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ட்ராக் ஆகிடும் ஸோ இந்த வவுச்சர் வந்து டிராக்கிங் மாதிரி கொண்டு போய்டு கொண்டு போயிடுவாங்க அப்போ ட்ராக்கிங் மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ நீங்க அதுலருந்து எடுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது ஸோ அந்த ரீசன்லாம் என்ன பண்ணுங்க ஸோ குடோன் வந்து மெயின் லொக்கேஷன் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இப்போ ரிட்டர்ன்டு ஒன் நம்பர் அங்கே புக்கில் எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ ரிட்டன்டு ஒன் நம்பர் ஒன்னுன்றது நார்மலாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க டூ த்ரீ ஃபோர்ன்றது காமனாக மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் ஒன்னுன்ற நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒன் கொடுக்கும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஹெச்பி லேசர்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ஒன்னுன்றதை மென்ஷன் பண்ணுறேங்க அப்போ இது ஒன் நம்பருன்ற மீனிங் இது ஸோ எவ்வளோன்னா டென் தௌசண்ட் அதே ரேட்டு தான் அப்படியே கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க ட்ராக்கிங் நம்பர் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா அதில் வந்து எதாவது ப்ராடெக்ட் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க ஸோ அதுவும் எதுவும் கிடையாது ஸோ அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டே வந்துடுங்க சேவ் பண்ணிங்கன்னால் அப்போ மெயின் லொக்கேஷன் கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ கொடுத்துட்டு கண்ட்ரோலையை கொடுத்து சேவ் பண்ணிங்க ஸோ முடித்த உடனே நீங்கள் வழக்கமாக போய் டிஸ்பிளே டே புக்கில் போய் பாருங்கள் ஸோ வெளியில் வந்துடுங்க டிஸ்பிளே டே புக்கு ஆல் டி எஃப் டூ ஸோ ஸ்பேஸ் பேர் ஸ்பேஸ் பார் அப்புறம் என்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி நோட்டும் ரிஜெக்ஷன் இன்னும் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து அமௌண்ட் இருக்காது அமௌண்ட்டுக்கு பதிலாக நம்பர்ஸ் தான் வரும் இப்போ அது சேல்ஸ் சம்மந்தப்பட்டதுன்றதுனால கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு ஃபோர் நம்பர்ஸ் டூ நம்பர்ஸுன்னு காமிக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நோட்டு ரிஜெக்ஷன் அவுட்டு இது எது சம்மந்தப்பட்டது பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்டது ஸோ பர்ச்சேஸ்னாலே எங்கே போடுவோம் டெபிட்டில் தான் எப்போயுமே என்ட்ரி போடுவோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு டெபிட்டில் தான் வந்திருக்கு ஆனால் இங்கேயும் நம்பர்ஸ் தான் காமிக்குது ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் நம்பர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் நம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கு அப்போது ரெசிப்ட் நோட்டு உங்களுக்கு அன்றைக்கே அதாவது இங்கே டேட் பாருங்கள் ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸு இதுவும் ஒன் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கும்போது எப்பவுமே செக் பண்ணி வாங்க சொல்லுவாங்க அது இருந்தாலும் சரி யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி பொருளை வாங்கி வைக்கும்போது செக் பண்ணி வாங்கி வைங்கம்மா ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்பயே கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் ஒன் எயிட் தான் பொருள் வாங்கியிருக்காங்க ஸோ அன்றைக்கே டேமேஜுன்னு தெரிஞ்சிச்சு உடனே அன்றைக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ பத்து நம்பர் வாங்கியிருக்காங்க அதில் ஒன்று டேமேஜ் கொடுத்துட்டாங்க மீதி ஒன்பது நம்பர் தான் அவங்க ரெசிப்ட் நோட்டுக்கான என்ட்ரி போட்டிருப்பாங்க திரும்பியும் அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்னு மாற்றிப்பாங்க தான் இங்கே வந்து டெம்பரையாக வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி காமிக்குது இதான் டெலி ரெசிப்ட் நோட்டு அண்ட் தென் ரிஜெக்ஷன் அவுட்டோட என்ட்ரிஸ் ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த என்ட்ரி எல்லாமே ஓவர் ஸோ ரெசிப்ட் நோட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்டு டெலிவரி நோட்டு அண்ட் தென் ரிஜெக்ஷன் இந்த நாலு எண்ட்ரி முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஜேர்னல்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோர்லேயே பாருங்கள் நான் போடுற என்ட்ரிஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும்தான் நான் போடுறேன் நான் எக்ஸைஸ் எதுவுமே போடுறதில்ல ஸோ நீங்கள் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளும் போடுங்க அதுக்கப்புறம் எக் எக்ஸைஸ் கொடுத்துருக்க என்ட்ரியும் போடுங்க நீங்கள் அதில் டெலிவரி நோட்டில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸைஸ் முடிச்சுட்டு ரிஜெக்ஷன் இன்னு போடும்போது எக்ஸாம்பிளும் போடணும் அப்புறம் எக்ஸைஸும் போடணும் ரெண்டுமே போடணும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கம்பெனியில் போட்டுங்க சரி இப்போ ஸ்டாக் ஜேர்னல் ஸ்டாக் ஜேர்னலில் வந்து ஆல்ரெடி ஜேர்னல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஜேர்னல் சம்மந்தப்பட்டது அப்படின்றதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடோன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஸோ குடோன்னா எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் திஸ் ரெக்கார்ட் இன்டர் குடோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் குடோன் டு அனதர் குடோன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃப்ரம் குடோன் டு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆர் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து சோர்ஸ் அப்புறம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூலக்கடில் ஒரு குடோன் வச்சுருக்கீங்க மூலக்கடலில் ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா புருஷவாக்குமோ இல்லை அண்ணாநகர்ல ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க இப்போது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோராக வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு மான்ட்ராக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு பொருள் இருக்கலாம் அங்கேயும் ஒரு ஐம்பது குவான்டிட்டி போடுறீங்க இங்கேயும் ஒரு ஐம்பது குவான்டிட்டி போடுறீங்க ரெண்டு இடத்துலையும் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகுது எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகும்னா ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் புரட்சவாகலாம் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸோ மூலக்கடைன்றது கொஞ்சம் கம்மியாக சேக சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஐம்பது ப்ராடக்ட் தான் போட்டிருக்காங்க இங்கேயும் ஐம்பது ப்ராடக்ட் தான் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அங்கே நாற்பது ப்ராடக்ட் விற்றுருக்கு இங்கே வந்து பத்து ப்ராடக்ட் தான் விற்றுருக்கு அப்போ டோட்டலாக ஐம்பதில் என்ன இருக்குது உங்களுக்கு பொருஷவாக்கத்தில் பத்து ப்ராடக்ட் தான் அங்கே பேலன்ஸ் இருக்குது ஆனால் அதே மூலக்கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது ப்ராடக்ட்டில் நாற்பது ப்ராடக்ட் பேலன்ஸ் இருக்குது பத்து தான் விற்றுருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க புதுசாக ஒரு முப்பது ஸ்டாக் வாங்கி ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா சரி எந்த குடோனில் கம்மியாக இருக்குது ஓகே எங்கே வந்து அதிகமாக வந்து சேல் ஆகலை அப்போ அங்கேருந்து ப்ராடக்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றுறது பேர் தான் ஒரு குடௌனில் இருந்து அடுத்த குடோனு கொண்டு போகிறது இது குடோன் மட்டும் கிடையாது குடவுன்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மாற்றலாம் இல்லை ஒரு பிரான்ச்சிலேருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு மாற்றலாம் இந்த மாதிரி எங்கே வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சோர்ஸுன்றது நம்ம எப்போவுமே எங்கே வச்சிருக்கோமோ அந்த இடம் டெஸ்டினேஷன்றது எந்த இடத்துல கொடுக்க போகிறோமோ அந்த இடம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கொடுங்கியூரில் இருக்கீங்க இப்போ கொடுங்கியூர்லேருந்து நீங்கள் பெசன் நகர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் வந்து கொடுங்கியூர் தான் நம்ம போய் சேர்கிற இடம் தான் வந்து உங்களுக்கு பெசன் நகர் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமா நீ எங்கே வேணால் போ திரும்பி எங்கே போவீங்க போயிட்டு வீட்டுக்கு தான் வருவீங்க ஸோ அதான் சோர்ஸ் அப்போ எங்கேருந்து எடுக்கிறோமோ அது சோர்ஸு எந்த இடத்துல போய் அதை சேர்க்குறமோ அது டெஸ்டினேஷன் ஓகேங்களா சரி இப்போ என்ட்ரிஸ் பாருங்கள் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் ஒன்வென்டி ல பாரு ஒன்யன்ட் சிக்ஸ் கம்பெனி ட்ரான்ஸ்பர்ட் ஃபைவ் ஹெச்பி லேசர் பிரிண்டர் ஃப்ரம் ஈஸ்ட் ஜோன் குடோன் டு மெயின் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ட் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கம்பெனி டெலிவர்ட் அப்படின்னு சொன்னால் அது டெலிவரி நோட்டுன்னு சொல்லியிருப்பேன் ரிசீப்டுன்னு சொன்னால் ரிசிப்ட் நோட்டுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு வேர்டு வரும் அந்த டிரான்ஸ்ஃபர்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது எங்கேருந்து போகுது ஈஸ்ட்டு ஜோன் குடோன்லேருந்து மெயின் லொக்கேஷனுக்கு மாத்துறாங்க அப்படின்ற மீனிங் அது எங்கே ஈஸ்ட்டு ஜோன் குடோன்லேருந்து மெயின் லொக்கேஷனுக்கு அவங்க மாத்துறாங்க அப்போ ஈஸ்ட் ஜோன் குடோன் அப்படின்றது தான் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுவருக்கு பார்த்தீங்களா அப்போ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா ஈஸ்ட் ஜோன் குடோனும் அப்போது டெஸ்டினேஷன் போகுது பாருங்கள் இதுதான் மெயின் லொக்கேஷன் இது மாறி வரும் இதில் என்னென்ன வரும்னா ஐட்டம் நேம் ஆஃப் ஐட்டம் வரும் ப்ராடக்ட் குவான்டிட்டி வரும் ரேட் வரும் அமௌண்ட் வரும் குடோன் வரும் இதெல்லாம் அடுத்த ஸ்க்ரீனில் டெஸ்டினேஷன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது நேம் ஆஃப் ஐட்டம் வந்து ஹெச்பி லேசர் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சோன் இதில் வந்து இங்கே டெஸ்டினேஷன் போகுது இப்போ என்ட்ரி போடலாம் இப்போ என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி வெளியில் வந்துடுங்க அக்கௌண்டிங் ஓச்சரு இதில் இப்போ ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ நான் இன்வென்ட்ரிக்கு போகணும் இன்வென்ட்ரிக்கு போயிட்டேன் இன்வென்ட்ரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேனல்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் ஜேனலில் தான் இருக்கீங்க நல்லா கவனிச்சிங்க ஸ்டாக் ஜேனலில் தான் இருக்கீங்க ஸோ அப்படி இல்லைனா ஸ்டாக் ஜேனலுக்கு ஷார்ட் கீ வந்து ஆல்ட்டு ப்ளஸ் எஃப் செவன் இல்லை இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன் இதில் டெபிட் க்ரெடிட்டில் மாதிரியே இருக்காது வழக்கமாக நீங்கள் ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட்டில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஏர்ட் இருக்கும் இந்த பக்கம் சோர்ஸுன்னு போட்டிருக்கோம் இந்த பக்கம் டெஸ்டினேஷன்னு போட்டிருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபியூச்சர்னா ஸ்டாக் ஜேனல் ரொம்ப ஈஸி இது ஜஸ்ட்டு டேட்டை மட்டும் முதல்ல மாற்றுங்க டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் நைன் என்ட்ரு பண்ணுங்கள் நேம் ஆஃப் ஐட்டம் கேட்குது நேம் ஆஃப் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி லேசர் பிரிண்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச்பி லேசர் அட் இஸ் ஹெச்பி லேசர் பிரிண்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி லேசர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அதுதான் அது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குடோன் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே மாத்துறோம் அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஈஸ்ட் சோனிலேருந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஜோன் என்ட்ரு பண்ணுங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அங்கேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் ரேட் எவ்வளோ டென் தௌசண்ட் சேம் அதே ரேட்டு தான் டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டாச்சு என்டர் மறுபடியும் என்டர் மறுபடியும் என்டர் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஸோ டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்றது கன்செப்ஷன் போட்டுவிடான் ப்ரொடக்ஷன் போட்டுவிடான் இது வந்து குடௌன்லேருந்து மேனுஃபேக்ச்ச் யூனிட்டு வரும்போதும் இப்படி தான் கொண்டு வருவாங்க இப்போ வந்து ஒரு ஐநூறு ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க எந்த இடத்துக்கு விற்க போகிறாங்களோ அதுக்கு மாற்றிடுவாங்க ஸோ எல்லா இடத்துக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற பார்ட்டு ஸ்டாக் ஜோனல் தான் யூஸ் ஆகும் ஸோ நேம் ஆஃப் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி ஹெச்பி லேசர் குடோன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மெயின் லொக்கேஷனுக்கு வருது முதல்ல ஈஸ்ட் ஜோனில் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் லொக்கேஷனுக்கு வருது இந்த இங்கே நம்பர்ஸும் மாறும் இப்போ சப்போஸ் ஈஸ்ட் சோன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டென் நம்பர்ஸ் இருந்ததுன்னா இங்கே ஃபை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் இங்கே ஃபைன் மாறிடும் இப்போ மெயின் லொக்கேஷனில் நாலு தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இங்கே நைனு மாறிடும் ஆட் ஆகிடும் ஸோ எங்கேருந்து மாற்றமோ அது வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிடும் எங்கே ஆட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் எங்கே மாத்திரமோ இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷனில் போது ஆட் ஆகிடும் ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்ட்ரு பண்ணுங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் சேம் ஃபை ஸோ டென்னு ஃபிஃப்டி தௌசண்ட் அவ்வளோதான் இல்லை வேறு என்ட்ரெலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இவ்வளோ தான் ஸோ இங்கேருந்து இங்கே நான் மாற்றிருக்கேன் அப்போ எனக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன் நான் வந்து என்னோட டெஸ்டினேஷனுக்கு வேறு குடோனுக்கு மாற்றுறேன் அப்போ ஈஸ்ட் ஜோனில் இருந்து மெயின் லொக்கேஷன் அப்போ ஈஸ்ட் ஜோன் குடோன் வந்து கம்மியாயிடும் மெயின் லொக்கேஷனில் அதிகமாகிடும் ஓகேங்களா ஸோ முடிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க சேவ் முடிச்சுட்டு வெளில வந்துருங்க டிஸ்பிளே டே புக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் அப்படின்றத அப்படின்றதான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இதுலேயும் அமௌண்ட்டு காமிக்கலை ஃபைவ் நம்பர்ஸ் தான் காமிக்குது இதில் ரிட்டர்ன்லாம் எதுவுமே கிடையாது அப்போ ரிட்டர்ன் எதுவும் கிடையாதுன்றதுனால வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டுருக்கு எதுவும் மைனஸ் எல்லாம் வரல ஆனால் இதுலேயும் அமௌண்ட்டு காமிக்கல ஏன்னா இதுவும் என்னது இன்வென்ட்ரி டைப் ஆஃப் வவுச்சர் அதனால் உங்களுக்கு இதுலையும் அமௌண்ட்டு காமிக்காது